அடுத்து அவரை பத்தி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஒருத்தவங்களோட டேலண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சோசியல் மீடியா ஒரு பெரிய ஒரு தூண்டுகோலா இருக்கு. அந்த இதுல இருந்து ஒரு சின்ன பழைய தலைவன்ல இருந்து தன்னுடைய பதிவுகளை வந்து யூடியூப் மூலம் பண்ணி தன்னுடைய டேலண்ட்ஸை எவ்வளவு கொடுக்க முடியுமோ, எவ்வளவு நெகட்டிவ் பாசிட்டிவ் அதை பத்திலாம் ஒரி பண்ணாம அவருடைய டேலண்ட்ஸை கொடுத்து 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 இப்போ ஒரு பயங்கரமான ஒரு உலக லெவல்ல ஃபேமஸ் ஆன ஒரு டெலிவிஷன் சேனல்ல ஹீஸ் அட்லீஸ்ட் ஸ்டாண்டிங் ஓவர் தேர் வாட் எவர் நோ மேட்டர்ஸ். நிறைய பேர் அந்த ஒரு இடத்துக்காக நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அதுக்கு அதையும் தாண்டி அவருடைய முயற்சிகள்னால அங்க அந்த சக்சஸ்ஃபுல்லா நின்றுட்டு இருக்காரு. ஸோ எல்லாரும் இப்போ விஜய் டிவியில அவரை பார்த்துட்டு இருப்பீங்க. அண்ட் சீரியல்ஸ்லயும் வந்துட்டு இஸ் டூயிங். ஸோ லெட்ஸ் வெல்கம் விஜய் பப்பு ஆன் டு தி டயஸ்.